கல்லு மாதிரி உழுது மலை. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. எல்லா ஃபோட்டோ ஷூட்டு இந்த ரோட்டில். இந்த ராமேஸ்வரம் கிட்ட போகக்கூடிய ரோட்டுக்கு ஒரு பெரிய ஹாட்டின் வர்க். அந்த ரைட்டில் எந்த சம்பவமும் இல்லைன்னு நினச்சா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் பேங்க் கீழே விழுந்துருச்சு. மிடில் ஆஃப் ஹைவே அத்தடி என் பவர் பேங்க் பட்ட பாடு இருக்கு. ஸோ கைஸ், கிளம்பியாச்சு. ஸோ நம்ம அன்னோன் ரைடர் ப்ரோ வந்தாச்சு. சரி கிளம்புறோம், அங்கே போகலாம். இப்போ த பைக்கர்ஸ் மீட் இஸ் ஓவர். ஸோ வந்தோம், நிறையா ரேஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது, பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ் ஆர் பார்ஷியாலிட்டி, ஸோ எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு ரிசார்ட்டில் ஒரு மலைக்கு நடுவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு வி ஆர் ஆஃப் டு ராமேஸ்வரம். ஸோ ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னா, 3 o'clock வந்து ராமேஸ்வரமில் மீட் அப்பு. ஸோ இங்கேருந்து வந்து 4 hours ஜேர்னி. ஸோ 2:30 போய் சேருவோம்னு சொல்லுது. ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும். ஸோ அந்த ஹாஃப் அன் அவர் வந்து எங்களோட லஞ்ச் பிரேக். ஸோ லஞ்சு சோறு தின்னுட்டு அதுக்கப்புறம் மீட்டப்புக்கு போக போகிறோம். ஆர் அங்கே புக் பண்ணியிருக்க ஹோட்டல் பற்றி சொல்லணும்ல, ராமேஸ்வரம் கேஎன்பி நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-star ஹோட்டல் போட்ட, ஒரு 5-star ரேட்டிங் போட்ட ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி போட்டாங்க, 900 rupees ஒரு நாளைக்கு. ஸோ ஆளுக்கு வந்து 450 தான், ரொம்ப சீப்பு. ஸோ அங்கே போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு இன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, 230 kilometers தான் இன்றைக்கி உள்ள டேயோட டார்கெட்டு. ஸோ நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பகல் ரைடு தான் இது. ஆக்சுவலாக வெறியாக இருக்குது இந்த பக்கம் வந்தேன்னா, இந்த ஆண்டிப்பட்டி டு உசிலம்பட்டி இந்த ரோடும் சூப்பராக இருக்குது. சுற்றி வந்து ஃபுல்லாக மவுண்டேனியஸ் ஏரியா, சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. நேஷ்னல் ஹைவே தான், பட் நேஷ்னல் ஹைவே மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஹைவே மாதிரி தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 11:30. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கூகுள் மேப்பை பீட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், ஒரு ஃபியூல் பிரேக்காக நின்றோம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருப்பா ஆளுமாண்டோலுமா பாட்டு ஓடுது. 150 kilometers ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜுக்கு அடுத்தது வந்து ஒரு ஹோட்டல் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ இதுதான் நாங்கள் போட்ட பெட்ரோல் பம்ப். ஸோ மீட்டப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அனௌன்ஸ் பண்ண மீட்டப்போட வீடியோவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்லோட் ஆகிட்டுருக்கு. 340 MB இங்கே அப்படியே ரன்னிங்லேயே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யார் யாரெல்லாம் அந்த வீடியோ ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்குறீங்களோ வந்துடுங்க, மறக்காமல் வந்துடுங்க. வாங்க பாஸ், அப்படியே நம்ம ட்ரோன் விட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் பறக்க விடலாம். வாங்க வாங்க பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ரைடை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ மறக்காமல், ஆமாம்ல, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கப்போ மீட்டப்லாம் முடிஞ்சிருக்கோம்ல, மண்டை மேலே உள்ள கொண்டையே மறந்துட்டேனே பாஸ். சரி ரைட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துனீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் அந்த மீட்டப் வீடியோ இருக்கும், அது வந்து இது கழித்து வரும். ஸோ அதையும் பார்த்துருங்க. நிறைய நம்ம யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். எங்கே? பாம்பன் பிரிட்ஜில். ஓகேங்களா? ஸோ கைஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு சாப்பிட்ருக்கோம். ஒரு எக் பஃப், ஒரு வெஜ் பஃப். ஸோ சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா MDS பேக்ஸ். மானா மதுரை. ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானா மதுரையில் இருக்கோம். ராமநாதபுரம் வந்து நேராக போனோம், சிவகங்கை லெஃப்ட்டு, மானா மதுரை ஏரியாவில் இருக்கோம் இப்போது நம்ம. ஸோ இந்த ஊரில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஹாய் நண்பா, உங்கள் ஊர் வழியாக நான் கிராஸ் பண்ணி போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹாட்டின். ஸோ வேற மாதிரி ஒரு லொக்கேஷனு, இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு ஹாட்டின். அம்மா, ஒரு லொக்கேஷனு. இது வந்து ராமேஸ்வரம் போகிற ரூட்லேயே இருக்குது. தலைவர் பாருங்கள், 120-130 டியூக்கு 200ல் வேற மாதிரி. ஆகா, மழை பெய்யுதே, லைட்டாக மழை தூருது. ஆத்தாடி ஆடி வாங்குறேனே, என்ன கல் மாதிரி உழுது மழை. செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு, வேற மாதிரி ஒரு ரோடு.
உங்கள் வாய்ஸ் கேட்குதான்றது எனக்கு சத்தமாக தெரியல. கல் மாதிரி உழுது மலை. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எல்லா ஃபோட்டோ ஷூட்டு இந்த ரோட்டில் சான்ஸே இல்லைங்க. இந்த ராமேஸ்வரம் கிட்ட போகக்கூடிய ரோட்டுக்கு ஒரு பெரிய ஹாட்டின் செம்மையாக இருக்குது. இது எந்த இடம் கரெக்டாக? எம்எஸ்எம் ஹோட்டல் ரோடு அப்படின்னு காட்டுது. பயபுல இங்கேருந்து ராமேஸ்வரம் எவ்வளோ தூரம்னு தெரில. பரமக்குடி லெஃப்டில், அண்டக்குடி ரைட்டில், ஏதோ ஒரு குடி ரைட்டில் ஒரு குடி. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. உங்கள்கிட்ட ஒரு ஹையர் எண்டு சிசி பைக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வர்த்து சம்பவம் 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 சம்பவம். பவர் பேங்க் கீழே விழுந்து விட்டது. ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அத்தாடி என்னடா இந்த ரைட்டில் எந்த சம்பவமும் இல்லைன்னு நினச்சா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பவர் பேங்க் கீழே விழுந்துருச்சு. பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். இருக்குமா இல்லை உழஞ்சிச்சானே தெரியல. ஆதேஷ் ப்ரோ வேறு ரொம்ப முன்னாடி போயிட்டாரு. இருக்கா? ஓகே, கொஞ்சம் ரிவர்ஸில் போகிறேன். இதானே அந்த பவர் பேங்க்கு? ஆத்தாடி என்ன நிலமையில் கிடக்குது. கிரிஞ்சு இல்லைங்க, சத்தியமாக கீழே வந்துச்சுங்க. வேணால் ப்ரூஃப் வேணால் பாருங்கள். கீழே வந்து அடி வாங்கினதை மிடில் ஆஃப் ஹைவே. ஆத்தாடி என் பவர் பேங்க் பட்ட பாடு இருக்கே. ஒன்றும் இல்லை, சார்ஜ் போட்டேன். சரி, சார்ஜ் வேணாம், கிளப்பிடுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட் ஹோட்டல் ராமேஸ்வரத்தில். வேண்டாமே வேண்டாம்ப்பா, பவர் பேங்க் உள்ளே வச்சிடுறேன். காய்ஸ் இது கிரிஞ்சோ செட்டப்போ கிடையாதுங்க, உண்மையிலே அங்கே தூக்கி வாரி போட்டுச்சு, அதனால் கீழே விழுந்துருச்சு. சரி, பேக்கில் வச்சுருவோம். பார்க்காம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க. கொய்யால் அவ்வளோதான் போல். அந்த சைடு போயிட்டுருந்தேன், அங்கேருந்து இங்கே சரிக்கு இங்கே வந்திருக்கு. அப்போனா பாருங்கள் தலைவர் எப்படின்னு. யூட்டர்ன் பண்ணி போவோம். இங்கே ஒரு பைக்கர் வராரு. வாப்ரோ 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 இமாலயன் வாப்ரோ. பரமக்குடி லெஃப்டில், ராமேஸ்வரம் ஸ்ட்ரெயிட்டாக. சம்பவம் 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 இன் மிடில் ஆஃப் ஹைவே. என்ன ப்ரா அசிங்கப்பட்டான் குமார்? இங்கே இருக்கிற ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாரும் பார்க்கல குமார். லடாக்லலாம் இப்படி கை நின்னா பசங்க கை தட்டுவாங்க. இந்த பையன் அதான் பண்ணுவான் நினச்சிட்டு பண்ணா முறைச்சிட்டு போகிறான். ரைட்டு, இங்கே இருக்கிற ரெண்டு பேர்த்த தவிர வேறு யாரும் பார்க்கல. இப்போ அவரை கேட்ச் பண்ணணும். அடுத்தது ஃபோனுக்குன்னு உழுவ போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சம்பவம் நீங்க போயிட்டீங்களா? பவர் பேங்க் ஒயரு பிடிங்கிட்டு பறந்துருச்சு. அப்படியே மொத்தமா பறந்துருச்சு. போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு அந்த சைடு கார்னர்ல பறந்தது, இந்த சைடு கார்னர் வரைக்கும் தேஞ்சிட்டு வந்து பவர் பேங்க் அப்படியே மொட்டை அடிச்சு கிடக்குது பேங்க்ல. அதுக்குதான் லேட் ஆயிருச்சு. இறங்கி போயிட்டு கிரிஞ்சு கிடையாது மக்களே, இந்த பாருங்க உளுந்து கிடக்கு. போயிட்டு ஃபோன்லாம் தூக்கி உள்ளே வச்சிட்டேன்.